தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்சு சில மாதங்களாவது 2026 தேர்தல் தான் என்னுடைய இலக்கு அப்படிங்கிறதையும் ரொம்ப தெல்ல தெளிவாக அறிவிச்சிட்டாரு. இப்போ அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பல நலத்திட்ட பணிகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாரு, அதனால தான் பயங்கரமா வந்து உதவியெல்லாம் செய்யறாரு அப்படின்லாம் வச்சாங்க. இப்போ போன வருஷம் ஜூன் மாதம் 14 விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளும் மிரள்ற மாதிரியான ஒரு உதவி செஞ்சார். அதாவது மற்றவங்க மாதிரியான உதவி கிடையாது, கிட்டத்தட்ட 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை கூப்பிட்டு ஒரு பெரிய விழா நடத்தினார். அவங்களுக்கு பரிசு பணம் மற்ற எல்லா விஷயங்களும் கொடுத்தாரு. ஆனால் அதுலேயே இன்னொரு ட்விஸ்ட்னா 234 தொகுதியில் இருக்கிற மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது தான் அரசியல்வாதியிலே கொஞ்சம் மெர்சல் ஆகிட்டாங்க. ஸோ பச்சையாகவே தெரிஞ்சுது இவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறார், அரசியலை நோக்கி தான் இந்த நலத்திட்டங்கள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லாரும் சொன்ன மாதிரியே போன பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா கட்சி ஆரம்பித்தார். ஸோ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 234 தொகுதியில் மாணவ மாணவிகளை கூப்பிட்டு பரிசும் பொருளும் கொடுத்த விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் சும்மா இருப்பார் என்ன? ஸோ இந்த வருடம் அதே ஜூன் மாதம் என்ன பண்ணலான் இருக்காருன்னா, அவர் பிறந்தநாளை முன்னிட்டு கரெக்டாக இந்த வருடம் எப்படி 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இந்த மாணவ செல்வங்கள் 234 தொகுதியிலும் இருக்கிற மாணவ மணிகளை கூப்பிட்டு யாரெல்லாம் முதல் 3 இடங்களை பிடிச்சாங்களோ அவங்களுக்கு பரிசு பொருள் பணம் இதர விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குமா? ஆனால் இதில் யாரும் எதிர்பார்க்காத பல விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் விஜய் அவர்கள் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ போன வருடம் எப்படி 234 தொகுதி அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த வருடமும் சில ரகசியமாக பல சம்பவங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்காராம். அது அந்த விழாவின் போது தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. எது எப்படியோ தீவிரமாக அரசியல்வாதியாக மாறிட்டார் நம்ம தளபதி விஜய் அவர்கள்.